நண்பர்கள் அனைவரும் விஷயம் அறிந்து வர மித்ரனுக்கு என்னதான் ஆறுதல் கூறினாலும் அவன் எதற்கும் அசையவில்லை. அவன் முகத்தில் அவ்வளவு பதட்டம், கவலை அன்றுதான் அனைவரும் கண்டனர். சந்தியா கவிதா கூட அழுதபடி இருந்தாலும் மித்ரனின் நிலைக்கான எல்லோருக்குமே கவலையாக இருந்தது. வெங்கடாச்சலம் மித்ரனின் அருகில் சென்று அமர்ந்தவர் என்னை மன்னிச்சிருப்பா என்றார். அவன் புரியாமல் விழிக்க, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே நீ வேலை வேலைன்னு சுற்றிட்டு என் பொண்ணை பார்த்துக்காம விட்டுட்ட, கல்யாணம் குடும்பம் குழந்தைங்கன்னு சந்தோஷமாக இருக்கணும்னு பார்த்தா இப்படி அவன் பணத்தை தேடி ஓடிட்டு இருக்கான், நீயும் கண்டுக்காமல் அவன் இஷ்டப்படி விட்டுட்டே இருக்கேன்னு நான் மித்துக்கிட்ட நடுவுலெல்லாம் ரொம்ப சண்டை போட்டுட்டேன். அப்போவும் அவள் உன்னை விட்டு கொடுக்காம உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாள். ஆதி பற்றி தப்பாக பேசாதீங்கப்பா, அவன் அப்படி கிடையாது, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு தேடல் இருக்குப்பா. நான் கல்யாணம் பண்ணதால் அவனோட கனவு அழியக்கூடாது. எப்போவுமே நான் அவனோட பலமாக தான் இருக்கணும், பலவீனமாக பிரச்சனையாகவும் இருக்கக்கூடாது. அவன் மனசுக்கு நிறைவாக ஏதாவது பண்ணிவிட்டு என்கிட்ட திரும்ப வந்துடுவான், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போது நீங்கள் நினச்சதை விட அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஏன், இப்போவும் கூட அவன் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் தான் பார்த்துக்கிறான்ப்பா, நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவர் ஏளனமாக சிரித்து விட்டு, உன் பிறந்த வீட்டில் இவ்வளோ உறவுகளோடு இருக்கும்பொழுதே இவன் இப்படி கண்டுக்காமல் வேலை வெளியில்லன்னு இருக்கான்னா அங்கே நீயும் அவனும் தனியாக இருந்தபோது கேட்க ஆளே இல்லைன்னு இன்னும் அவன் இஷ்டத்துக்கு தான் சுற்றியிருப்பான் என்றார் வெறுப்போடு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஆதிக்கு இருக்க தெரியாதுப்பா, அவன் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பான் இருக்கான். மித்து, உன் இஷ்டப்படி நான் கல்யாணம் பண்ணி வச்சேங்கிறதுக்காக எப்படி வேணாலும் இருங்கன்னு எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாது. இது என் பொண்ணோட வாழ்க்கை, இன்றைக்கி அவன் வரட்டும், நான் பேசிக்கிறேன், எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் என்றார் பிடிவாதமாக. அப்பா, நான் இவ்வளோ சொல்லியும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஆதிக்கிட்ட பேசினா அப்புறம் உங்கள் பொண்ணை பார்க்குறது இதுதான் கடைசி தடவையாக இருக்கும் என மிரட்டு விட்டு சென்றார். அவர் அதிர்ச்சியாக, கவிதாவோ இங்கே பாருங்கள், உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது, மித்துவுக்கும் புரியாமல் இல்லை, ஆனால் அவளே இவ்வளோ தூரம் சொல்கிறாள்ல, அவளோட சந்தோஷத்துக்கு தானே எல்லாமே, நீங்கள் எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் என ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். அந்த சண்டையை இப்பொழுது கூறி என் பொண்ணே எனக்கு எதிராக இவ்வளோ பேசுகிற அளவுக்கு வந்துட்டாளேங்கிற கோபம் மேலே, அதனால தான் கொஞ்ச காலம் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, ஆனால் நீ அதை பற்றியும் எதுவும் கேட்கல, அப்புறம் இங்கே வந்தும் நீங்கள் தனியாக போனதில் கொஞ்சம் வருத்தம், ஆனால் மித்து உண்டானதுக்கப்புறம் நீ அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்ட, அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான், என்ன இருந்தாலும் அவங்கவுங்க குழந்தைங்கன்னு வரும்போது தானே பொண்டாட்டி மேலே கூட அக்கறை வருதுன்னு நினச்சி வருத்தப்பட்டேன். இருந்தாலும் எப்படியோ அதுக்கப்புறமாவது நீ ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக ஒன்றா இருந்தால் போதும்னு ஒரு ஆறுதலில் கொஞ்சம் அப்பப்போ உங்ககிட்ட பேசினேன். ஆனால் நீ இந்த கொஞ்ச நாள் கூடவே இருந்த, உங்களை பார்க்கும்போது தான் ரொம்பவே புரிஞ்சுது மித்து மேலே நீ எவ்வளோ உயிராக இருக்கேன்னு. முக்கியமாக இப்போ டாக்டர் குழந்தையாக மித்துவான்னு கேட்கும்போது ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் என் தியாதான்னு சொன்னியே, நான் உன்கிட்ட தோத்துட்டேன் மித்ரன். அதோட நீ என்கிட்ட இதுவரைக்கும் முதலும் கடைசியமாக கேட்ட ஒரு விஷயம், தியாவுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப முக்கியம், நமக்குள்ளே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்தால் கூட அவள் ரொம்ப வருத்தப்படுவா, அவளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னது, அதை நான் காப்பாற்றலை. அப்போ நீ கேட்டபோது என் பொண்ணை என்னை விட இவனுக்கு நல்லா தெரியுமா, எனக்கே இவ்வளோ சொல்கிறான்னு தோணுச்சு. ஆனால் இப்போ யோசிக்கும்போது அதுதான் உண்மை, நான் உன்னையும் புரிஞ்சிக்காமல் என் பொண்ணையும் புரிஞ்சிக்காமல் அவகிட்டயே சண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவள் இதெல்லாம் நினச்சி உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டாளோன்னு தோணுது என அழுதபடியே மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர் நகர்ந்து விட்டார். மித்ரன் மௌனமாகவே இருந்தான். டாக்டர் வெளியே வந்து, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது, குழந்தையை கொண்டு வருவாங்க பாருங்க என்றார். மித்ரனும் தியா என்று இழுக்க டாக்டர் புன்னகையுடன், அவளும் நல்லா இருக்கா, மயக்கத்தில் இருக்கா, முழிச்சதும் போய் பார்க்கலாம் என்றதும் தான் அவனுக்கு உயிரே வந்தது. அனைவரும் குழந்தையை பார்க்க மித்ரனும், இல்லை நான் தியாவை முதல்ல பார்த்துட்டு வரேன் என சென்று விட்டான். அப்போது தான் கண் திறந்தவள் ஆதி என மெளிதாக புன்னகைக்க அவள் வழியையும் களைப்பையும் மிஞ்சிய நிறைவு முகத்தில் தெரிந்தது. அவள் எழுந்து அமர்ந்ததும் இவள் அருகே அழைக்க வேகமாக சென்றவன் அவளை கட்டி கொண்டு கழுத்தில் முகம் புதைத்தான். ஆதி, என்னாச்சு என்று கேட்கவும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தியா, ப்ளீஸ் இனிமேல் இப்படி பண்ணாத, இவ்வளோ நேரம் எனக்கு உயிரே இல்லை என்று கூறும்போது அவனது கலக்கம் அவளுக்கு புரிய அந்த நொடியே அது கண்ணீராய் வெளிவர அதை உணர்ந்தவள் அவனை நிமிர்த்தி, ஆதி இங்கே பாரு, நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ எப்போ இருந்து இவ்வளோ எமோஷ்னலாக வீக்கான, நான் எப்போவுமே உன்னோட ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கணும், எனக்கு எப்போவுமே கெத்தாக பெருசாக எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் யாருக்கும் தெரியாமல் என்னை இம்சை பண்ணி வெறுப்பேற்றுற ஆதி தான் வேணும், அந்த மாதிரி எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப என்னை முகம் சுருக்கி சிரிக்க அவனும் சட்டென புன்னகைத்து விட்டான். அதற்கு மேல் அவன் பேச எதுவுமின்றி அவளது நெற்றியில் அழுத்தமாக முத்தவிட்டவன், லவ் யூ ஸோ மச் தியா என்றான். அவளும் புன்னகையுடன் அணைத்து கொண்டாள். சந்தியாவோ, அது சரி நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சிக்கிட்டு இருந்தா இந்த குட்டி ராணியை யார் கவனிப்பா என கிண்டல் செய்ய, சிவா சந்தியாவிடமிருந்து குழந்தையை வாங்கியவன், அவள் என்கிட்டயே இருக்கட்டும், இவ்வளோ நேரம் அவங்க மதிக்கலாம்ல,
எங்களுக்கு தேவையே இல்லை. டே செல்லக்குட்டி, நீ இந்த பெரியப்பாக்கிட்டே இருந்துக்கோ, அதுதான் உனக்கு சேஃப் என கூறவும் அவளும் அவனது கையை இறுக பிடித்து கொள்ள அவனுக்கு தலைக்கால் புரியாமல் என் பொண்ணு நான் சொல்றது தான் கேட்குறா பாத்தியா என குதித்தான். மித்ரன் மித்து இருவரும் சிரிக்க பின் அவர்களிடம் குழந்தையை காட்டினர். மித்ரன் பார்த்து பார்த்து தூக்கினான். மித்ரனை நன்றாக விழித்து பார்க்க மித்துவோ, ஆதி அவ உன்கிட்ட வந்ததும் எப்படி நல்லா முழிச்சு பார்க்குறா பாரு என பூரிக்க அவனுக்கும் அதே உணர்வு இருந்தது. அக்குழந்தையின் ஸ்பரிசம், மெதுவான விரல்கள், பாதங்கள் என மென்மையாக வருடிவிட்டான். மெதுவாக முத்தவிட்டவன் மௌனமாக இருக்க மித்து என்னவென்று கண்களாலேயே வினவ, தேங்க்யூ தியா என அவளது நெற்றியிலும் முத்தமிட்டான். ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு அழைத்து வர குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்தனர். மித்ரனின் தாயார் பேர் மற்றும் இவர்களின் பெயர் சேர்த்தி மித்ரகலா என வைத்தனர். ஒரு மாதம் எப்படி சென்றது என்றே தெரியாத அளவிற்கு மகிழ்ச்சியாகவும் வேகமாகவும் சென்றது. காலையில் சிவா, மாலையில் மித்ரன், இடைப்பட்ட நேரத்தில் மற்ற அனைவரும், வார இறுதியில் குடும்பம் மொத்தமும் என மித்ரகலாவை தாங்கினர். யாரை கண்டாலும் தன் பொக்கவாயை திறந்து புன்னகை புரிய அவளை கொஞ்சாமல் கடந்து செல்ல எவருக்கும் மனம் இருக்காது. அதே போல அவளும் அனைவரிடமும் ஒட்டிக்கொள்வாள். குழந்தைக்கு பெயர் சூட்டும்போது மித்ரனை வெங்கடாச்சலத்திடம் சென்று, அம்மா நீங்கள் வாங்க என அழைக்க, இல்லைப்பா நீங்கள் முன்னாடி போங்க நான் வந்துடுறேன் என்று தயங்கினார். மாமா, நீங்கள் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னது எல்லாமே நான் கேட்டனே தவிர எனக்கு எதுக்குமே அப்போது ரியாக்ட் பண்ண முடியல. என் மனசு முழுக்க அப்போ தியா நல்லபடியாக வந்தால் போதும்னு மட்டும்தான் இருந்தது. அதான் அன்றைக்கி எதுவுமே நான் பதில் சொல்லலை, தப்பாக எடுத்துக்காதீங்க என்றான். சாச்சா, அதெல்லாம் இல்லைப்பா. அப்புறம் ஏன் நீங்கள் இன்னும் என்கிட்டையும் தியாகிட்டையும் தயங்கி தயங்கி பேசுறீங்க? இப்போ சொல்கிறேன் மாமா, நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அந்த மாதிரி பேசினது தப்பில்லை. அதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் நடுவில் அதுக்கும் பேசாமல் விட்டதெல்லாம் நீங்கள் ஏதோ வேலை பிஸியில் அப்படி இருக்கீங்கன்னு நினச்சேன். மற்றபடி இந்த மாதிரி பிரச்சனைனால கோச்சிட்டு நீங்கள் பேசலைங்கிறது எனக்கு புரியல. எனக்கு ஃபேமிலியில் எப்படி எதிர்பார்ப்பாங்க, எவ்வளோ நேரம் பேசணும், எப்பப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகணும், இந்த மாதிரி எதுவும் தெரியாது மாமா. ஃபேமிலிங்கிறதுல தியா தான் என் கூட இருந்தா. அவள் ரெகுலராக இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி எதிர்பார்த்து கேட்டதில்லை. ஸோ எனக்கு தெரியல. ஆனால் அவளுக்கு பிடிச்ச விஷயம் சின்னதோ பெருசோ எனக்கு எப்போ தெரிஞ்சாலும் எப்போ முடியதோ உடனே செஞ்சிருவேன், அவ்வளோதான். நான் ஏதாவது மாற்றிக்கணும்னா நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தயங்காமல் உரிமையாக என்கிட்டயே சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணிக்க பார்க்குறேன் என தன்மையாக அவன் பேசினான். அவருக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. இல்லைப்பா உண்மையில தப்பில்லை, நான் தான் சரியாக புரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டுட்டேன். நீயாக இருக்கிறது தான் மித்துவுக்கும் பிடிக்கும், அப்படியே சந்தோஷமாக இருங்க, அதுதான் எனக்கும் வேணும் என்றார் முழு மனதோடு. அவனும் புன்னகையுடன், அப்போ சரிமாமா, நீங்கள் இனி எப்பவும் போல் எங்ககிட்ட பழைய மாதிரி எந்த தயக்கமும் இல்லாமல் பேசுங்க, எதுனாலும் உரிமையாக சொல்லுங்கள், இப்போ வாங்க என கையோடு அழைத்து சென்றான். பெயர் வைக்க கேட்டதும் குழந்தையை வாங்கி வெங்கடாச்சலத்திடம் தந்தவன், நீங்கள் தான் இவளுக்கு முதல்ல சக்கரத்தினை ஊற்றி பெயர் வைக்கணும், ஆனால் பேர் மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணதை வச்சுடுங்க என அவன் சொல்ல அனைவருக்கும் மனது நிறைந்தது. நாட்கள் நகர ஒரு நாள் மாலை மித்ரன் ஆஃபீஸ் விட்டு வந்தவன் குழந்தையிடம் சற்று நேரம் விளையாடிவிட்டு சென்றவன் மாடிக்கு சென்று சிறிது நேரம் தனியே வேடிக்கை பார்த்தபடி நின்றான். அங்கே வந்த மித்துவோ, என்ன பாஸ் பயங்கர யோசனையில் இருக்கீங்க போல, இதை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுங்க என கிண்டல் செய்தாள். அவனும் புன்னகையுடன் வாங்கி பருகினான். என்ன ஏதன் கேட்க மாட்டியா என்றான். அவள் ஓர கண்ணில் பார்த்துவிட்டு, நீ ரொம்ப ப்ரெஷராக இருந்தால் கேட்கணும்னு தோணும், இப்போ நீ ஏதோ யோசிக்கிற அவ்வளோதானே, உனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ ஏன் சொல்ல போற என அவள் சாதாரணமாக கூற அவனும் புன்னகையுடன் பருகிவிட்டு கப்பை அவளிடம் தந்தான். அவளும் செல்ல கதவருகே போனவளை தியா என்று அழைத்தான். அவள் திரும்பி பார்த்ததும், உங்ககிட்ட பேசணும், இங்கே கொஞ்சம் வந்து உட்காரு என்று அழைத்தான். வந்தவள் சொல்லாதி என்றதும், இன்னைக்கு ஒரு கிளைண்ட் பில்டிங் விஷயமா ஒரு ப்ராப்ளம், கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது, அதை முடிச்சுட்டு வரும்போது அவரை பார்த்தேன். அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் பேர், மேபி அவரோட அண்ணா தம்பி மாமாவாக இருக்கலாம், அவங்களையும் பார்த்தேன் என்றான். மித்ராவிற்கு யாரை பற்றி கூறுகிறான் என புரியாமல் குழப்பமாக இருந்தாலும் அவனது தயக்கம் கண்டு ஒருவேளை என்று எண்ணியவள், ஆதி நீ பார்த்தது உன் அப்பாவையா, அவங்கள பற்றி தான் இப்போ பேசுறியா என தயக்கத்துடன் கேட்க அவனும் மெதுவாக தலையசைத்தான். சரி சொல்லு, பார்த்ததால என்ன, அவங்க எதுக்கு கோர்ட்டுக்கு வந்தாங்க, ஏதாவது ப்ராப்ளமா, விசாரிச்சியா என மித்து கேட்டாள். அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் போல், இவங்க நிலத்தில் ஏதோ ஃபேக்ட்ரி கட்ட ஒரு கம்பெனிக்காரன் கேட்குறானா, மற்ற எல்லாருக்கும் ஓகேவா, இவரும் இவங்க அண்ணாவும் கம்பெனிக்கு கொடுக்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்களாம், பாதி பாதியாக வாங்க கம்பெனி ரன் பண்ணுறவன் ரெடியாக இல்லை, நிலத்து மேலே அவரோட ரெண்டு மாமா தம்பி எல்லாரும் கேஸ் போட்டுட்டாங்களாம், அதில் இருந்து கேஸ் முடிகிற வரைக்கும் விவசாயமும் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை. மித்து ஏதோ யோசித்தவள், அத்தை வீட்டை விட்டு உன்னை கூட்டிகிட்டு வரும்போதே அவங்க எல்லாமே வித்துட்டாங்க அது இதுன்னு என்னமோ சொன்னாங்களே, இன்னும் எப்படி என்று கேட்டாள். நீயும் ஞாபகம் வச்சுருக்கியா என புன்னகைத்தவன், ஆக்சுவலி அப்போ வேறு காட்டுக்காரன் கூட ஏதோ ப்ராப்ளம் ஆகி தான் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகியிருக்கோம்,
அப்புறம் மறுபடியும் காடு கொஞ்சம் இடம் இதெல்லாம் ஏதோ விற்று ஹைகோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நான் பிறந்திருக்கேன். என்ன இருந்தாலும் அப்பா அவங்களுக்கு கையில் எதுவும் இல்லை. அதை சொல்லி என்ன காரணம் காட்டி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு 5 வருஷத்தில் கேஸ் முடிஞ்சு இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சான். ஆனால் விவசாயம் பண்ண எதுவுமே பணம் கையில் இல்லை. கடன் ஏதாவது வாங்கலாம்னு இவரும் இவங்க அண்ணனும் யோசிச்சு அது விஷயமாக அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே மீதி இருக்கிற தம்பி மாமனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்க ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னதும் ஓகே சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டானுங்க. அப்போ இருந்து ஆரம்பித்த பிரச்சனை இது. ஓஹோ, நீ சொல்கிறத பார்த்தா இந்த பிரச்சனை பல வருஷமாக நடந்துட்டுருக்கு போல். இந்நேரம் இந்த கம்பெனிக்காரன் எப்படியும் வேறு பார்ட்டி பார்த்துருப்பானே. அதெல்லாம் அப்போவே பண்ணிட்டோம். ஆனால் அட்வான்ஸ் வாங்கி இடத்த கொடுக்காமல் டிலே பண்ணதில் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஆகி லாஸ்ட் மினிட்ல அவசரமாக அதிக அமௌண்ட் கொடுத்து வேறு இடம் முடிச்சிருக்கானுங்க. அந்த கடுப்பில் இவங்கக்கிட்ட கொடுத்த பணம் வட்டியோட வேணும், இவனுங்க எல்லோரும் பிளான் பண்ணி ஏமாற்ற ட்ரை பண்ணாங்கன்னு தனியாக ஒரு கேஸ் வேறு இவங்க மேலே போட்டிருக்கானுங்க. இவங்க பணத்தையே தந்தாலும் கண்டிப்பாக கொஞ்ச நாள் ஜெயிலில் வைக்கணும்னு கம்பெனிக்காரன் கடுப்பில் இருக்கான். கம்பெனிக்கு வைக்கிறதுக்காக கேஸ் போட போய் இப்போ இது முழுசாக ஃபேமிலி பிரச்சனை ஆயிடுச்சு. இவங்க அவசரப்பட்டு அட்வான்ஸ் வாங்கினது தான் இவ்வளோ பிரச்சனைன்னு ஒரு சைடு சொல்ல, இவங்க அன்னைக்கே விற்கிறதுக்கு காயலத்து போட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்காது, அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து நிற்குதுன்னு இன்னொரு சைடு சொல்ல, குடும்பத்தில் இருக்கிறவங்களே கோர்ட்டில் வெளியில் அப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க என பார்த்ததையும் தான் விசாரித்ததையும் அவளிடம் விரிவாக கூறினான். ஓகே, அவங்க ஒத்துமையாக இல்லாமல் அவசரப்பட்டு அடிச்சுக்கிட்டு இப்படி ப்ராப்ளமில் மாட்டினதுக்கு யாரை குறை சொல்ல முடியும், எல்லாம் விதி என சலித்து கொண்டு அவள் அமைதியாக இருக்க அவனும் மௌனமாகி சற்று பொறுத்து யாரையும் குறை சொல்லலை ஆனால் என இழுத்தவன் அப்படியே இருந்தான். அவனையே சில நிமிடம் பார்த்த மித்து, என்னாச்சாதி, ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்குது, என்ன சொல்ல வரையோ அதை முழுசாக சொல்லு என்றாள். வருத்தம்னு எல்லாம் இல்லதியா என அவன் இன்னும் தலை குனிந்தபடியே சொல்ல, அப்புறம் என்ன ஆதி, ஃப்ரீயாக விடு என அவள் செல்ல எத்தனிக்க மித்ரன் அவளின் கைப்பற்றி நிறுத்தினான். அவளுக்கு புரிந்தது, அவன் வாய் மட்டுமே வருந்தவில்லை என கூறினாலும் அவன் மனம் வேறு ஏதோ செய்ய தூண்டுகிறது என்று புன்னகையுடன் திரும்பினாள். இப்போ நான் என்ன பண்ணணுடியா, இவங்களால தான் நானும் அம்மாவும் வெளியில் வந்து அம்மாவை இழந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. அம்மாவுக்கு அவங்க மேலே எவ்வளோ கோபம்னு தெரியும். ஆனால் ஒருவேளை நான் இப்போது அந்த ஃபேமிலியில் இருந்திருந்தா கண்டிப்பாக எக்கேடோ கெட்டு போகட்டும்னு விட்டுருக்க மாட்டேன். அம்மாவுக்கும் பிடிவாதக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு இருக்கும். அதே சமயம் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்களேன்னு இருந்திருக்கும். எனக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரிலதியா, நீ சொல்லு என்றான். உன் மனசு சொல்கிறத கேளு ஆதி, நீ சொன்ன 2 விஷயமுமே உண்மை. அது உனக்கு நல்லா தெரியும் போது நானும் மற்றவங்களோ சொல்ல ஒன்றுமே இல்லை. உட்காந்து கொஞ்ச நேரம் யோசி, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக அவங்களுக்கு பண்ணு. தப்பு பண்ணவங்களுக்கு பிரச்சனை வந்தால் அப்போ ஹெல்ப் பண்ணக்கூடாது நல்லது பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை, அத்தையும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி உதவிகளை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க திருப்பி தப்பு பண்ணாமல் இருந்தால் சரி, மற்றபடி உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. அதுக்காக நான் என்ன நினப்பேன், மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப டீப்பாக நீ யோசிச்சு உன்னை கஷ்டப்படுத்திக்காத. நல்லது தானே பண்ணணும்னு நினைக்கிற, பண்ணு, வர்றதை அப்புறமா பார்த்துக்கலாம் என அவள் முடிவை அவனிடமே விட்டுவிட்டு சாதாரணமாக சென்று விட்டாள். யோசித்தவன் சிறிது நேரம் கழித்து கீழே வந்தான். அவளை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டு குழந்தையுடன் விளையாட வீட்டில் அனைவரிடமும் பேச என சகஜமாக இருந்தான். அவளுக்கும் புரிந்துவிட்டது, அவன் தெளிவாக முடிவெடுத்து விட்டான் என்று அவளும் புன்னகையுடன் நகர்ந்து விட்டாள். அடுத்த 2 வாரம் கழித்து இன்று விருந்து என அழைத்திருந்ததால் மித்ரன் மித்து இருவரும், மித்ரனின் அப்பா முருகன் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் அழைக்க அவர்களின் கிராம வீட்டிற்கு சென்றனர். செல்லும் வழியில் இதுவரை நடந்தவற்றை அசைபோட்டபடியே சென்றான் மித்ரன். அன்று மித்துவிடம் பேசிய மறுநாள் முருகன் கேஸ் சம்பந்தப்பட்ட வக்கீலை பார்த்து பேசியவன் எதிர்த்தரப்பு வக்கீலுடனும் பேசினான். அவர்களும் எங்களுக்கு இவங்க சமாதானமாக போகிறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கம்பெனி பிரச்சனை என்று கேட்டனர். மித்ரன் அந்த கம்பெனியிடம் தானே பேசுவதாக கூறி அங்கேயும் அவர்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு கேஸை வாபஸ் வாங்குவதற்காக பேசி ஒப்புக்கொள்ள வைத்தான். அவர்களும் ஒரு வழியாக ஏற்றுக்கொண்டார்கள். மித்ரனிடம் அந்த கம்பெனி ஓனர், அவர் 50 வயதை எட்டிய மனிதர், இறுதியாக கேட்டது, இந்த சின்ன வயசில் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்க, சமீபத்தில் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். இளைஞர்கள் எப்போவுமே முன்னாடி வரணும், நிறையா சாதிக்கணும்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அந்த வகையில் எனக்கு எப்போவுமே உங்கள் மேலே தனிப்பட்ட மரியாதை இருக்குது தம்பி. நீங்களே இவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகி சொல்கிறதால கேஸ் வாபஸ் வாங்கிடலாம், அதனால் எனக்கு எந்த லாபமோ நஷ்டமோ இல்லை. ஆனால் நீங்கள் இதில் இவ்வளோ அவங்களுக்கு உதவி பண்ண காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா என்றார். அவரின் தன்மையான பேச்சு மரியாதையாக நடத்திய விதம் அவரிடம் பதில் சொல்லாமல் போகவும் அவனுக்கு மனமில்லை. அவங்க எல்லாரும் என் அம்மாவுக்கு ஒரு வகையில் வேண்டப்பட்டவங்க அதுதான் என்று பொதுவாக கூறி முடித்தான். வக்கீல்களிடம் பேசி முருகன் மற்றும் அவரின் அண்ணா தம்பி மாமா அனைவரையும் வரவைத்து சமாதானம் பேசினர்.
கம்பெனி ஓனர்கிட்ட பேசினா அவங்க ஏதாவது சேர்ந்து அதில் விவசாயம் ஏதாவது பண்ணி பிழைக்கிறாங்களான்னாலது போனால் போகுதுன்னு கேஸ் வாபஸ் வாங்கலாம். அதுவும் இல்லை, குடும்பத்தில் ஒத்துமை இல்லாமல் அடிச்சுக்கிட்டு சொத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறானுங்க. வித்தா அதை எப்படியும் வேற யாருக்கோ தான் கொடுக்க போகிறானுங்க. அதுக்கு எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ளே சமாதானமாக போய்க்கிறோம், சொத்தை பிரிக்காமல் ஒன்றா இருந்துக்கிறோம்னு சொன்னால் அவர் கேஸ் வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஜெயிலுக்கு போகாமல் தப்பிக்கலாம். விவசாயம் பண்ணுறதுக்கு பேங்க்கில் சொல்லி கூட கடன் வாங்க ஏற்பாடு பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க என அந்த பெரியவர் வினவினார். இரு குழுவினரும் யோசித்த பின், எல்லாமே சரிதாங்க, ஆனால் அந்த கம்பெனிக்காரனுக்கு பணம் தரணும்ல, அதுக்கு எங்ககிட்ட இப்போ ஏது பணம், அந்த நிலத்தை விற்றாதானே ஏதாவது கிடைக்கும், அந்த பணத்தை அவன் கேட்காம விட்டுருவானா என்று ஒருவர் கேட்டார். அவரோ மித்திரனை காட்டி அந்த பணத்தை இவர் கொடுத்துருவார் என கூறவும் அவனுக்கே ஒரு நிமிடம் ஏன் இந்த வக்கீல் இப்படி கூறினார், தான் இதில் சம்பந்தப்பட்டதே தெரியாமல் அனைத்தையும் முடிக்க வேண்டுமென பார்த்தால் இப்படி அனைவரின் முன்பும் தான் உதவி செய்வதாக கூறிவிட்டாரே, என்ன சொல்வது என்று சற்று தயங்கியபடி யோசித்தான். சுற்றி இருந்தவர்களும், நீங்கள் யார் தம்பி, நீங்கள் எதுக்காக எங்களுக்கு உதவி பண்ணணும், எப்படி நம்புறது, இதிலிருந்து உங்களுக்கு என்ன லாபம் என வரிசையாக அவரின் குடும்பத்தினர் கேள்விகளை தொடுத்தனர். மித்ரன் அந்த 60 வயதை தாண்டிய அந்த பெரிய மனிதர் வக்கீலை ஒரு கணம் திரும்பி முறைக்க அவரோ வேறு புறம் திரும்பிக் கொண்டார். இவர்களின் நேரம் எதிர்தரப்பு வக்கீல் அந்த பெரியவரின் மகன்தான். அப்பா மகன் இருவருமே எதிரெதிராக கேஸ் எடுத்து நடத்த மித்ரன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, அது அவரது மகனை காட்டி, நானும் இவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், வக்கீல் அங்கிள்க்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ரொம்ப நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்து நானும் அவனும் நிறையா பிரச்சனைகளை பேசிப்போம், அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமா, பதில் கிடைக்குமான்னு யோசிச்சு பார்ப்போம் என கூறவும் அந்த பெரிய வக்கீல் அவனை ஏறிட்டு பார்க்க அவரது மகனும் புன்னகையுடன் மித்ரன் கூறும் பொய்யை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படித்தான் இந்த கேஸ் விஷயமும் என்கிட்ட அவன் போன வாரம் சொன்னான். இந்த மாதிரி ஒரு சொத்து பிரச்சனையால் தான் குடும்பம் பிரிஞ்சதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதோட அவங்களுக்கும் வயல் தோப்புன்னு இப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை மொத்தமாக இழந்து கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ நான் எதையும் திருப்பி தர முடியாது. ஆனால் உங்கள் பிரச்சனையை கேட்கும்போது அட்லீஸ்ட் உங்களுக்காவது உதவி பண்ணலாம்னு தோணுச்சு. அதோட தன் தொழில் வேலை பற்றி கூறியவன், நான் ஆசிரமத்துக்கெல்லாம் உதவி பண்ணுவேன், சிலர் அவங்களுக்கு படிக்க இல்லை வேலைன்னு பிரச்சனை சொல்லும்போது என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இதுவும் நான் அந்த மாதிரி தான் நினச்சேன். வெறும் சொத்து பிரச்சனை தான் பார்த்து ஏன் குடும்பம் பிரியணும், நமக்கு இவ்வளோ காலம் சோறு போட்டு வாழ வச்ச நிலத்தை ஏன் யாருக்கும் தூக்கி கொடுக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு சரின்னா யோசிச்சு சொல்லுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறேன். நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள், கம்பெனிக்கு கொடுக்குற காசை கடனாக வச்சுட்டு உங்களால் முடியும் போது திருப்பி கொடுங்க என முடிவை அவர்களிடமே மித்ரன் விட்டுவிட அவர்களும் ஒரு வழியாக பேசி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் தம்பி, நாங்களும் மனசார இதை விற்க ஒத்துக்கல, ஏதோ வயிற்று பழப்புக்கு தான், ஆனால் அதுக்கு வழி இருக்குன்னு சொல்லும்போது நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறோம் என்று கூடி பேசி முடிவுக்கு வந்தனர். மித்ரன் அனைவரும் சென்ற பின் அந்த பெரிய வக்கீலிடம், என்ன சார், நான் தான் சொன்னேன்ல நான் இதில் இன்வால்வ் ஆகிறதையே சொல்ல வேண்டாம்னு, அப்புறம் ஏன் சொன்னீங்க என்று கடிந்து கொண்டான். நீ சொல்லுவ, ஆனால் அவங்க எல்லாம் கிராமத்தாளுங்கப்பா, சட்டுன்னு அடுத்தவனுக்கு உதவி பண்ண யோசிக்கவும் மாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் தனக்கு ஒருத்தன் உதவி பண்ணுறான்னா அதை நம்பவும் மாட்டாங்க, அப்புறம் பின்னாடி வெட்டுக்குத்து தான். நீ வேற அவங்க வீட்டு பையங்கிற விஷயம் எப்படியாவது தெரிஞ்சு இன்னும் அவனுங்க திருந்தாமல் வேண்டாம்னு சொன்னவங்கிட்ட எங்களை கை நீட்ட பணம் வாங்க வச்சுட்டேன்னு சொல்லி என்ன ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு எதுக்கு வம்பு, அதுதான் சொல்லிட்டேன், நீயும் டேசு பட்டம் இல்லையே, அதுதான் என் பையனோட ஃப்ரெண்டு ஊர் நிலம் அம்மா பிரச்சனைன்னு அளந்து விட்டு அவனுங்களை நம்ப வச்சுட்டியே, அப்புறம் என்ன, அதுதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதே, ஃப்ரீயாக விட்டுட்டு போய் ஆகிற வேலையை பாரு என பேசி அனுப்பி வைத்தார். மித்ரன் சென்ற பின் அவரது மகனோ, அப்பா நீங்கள் சொன்னது உண்மையா என்று நம்பாமல் கேட்டான். அவரோ சிரித்து விட்டு, ஆமாம்னு சொன்னாலும் நீ நம்பவா போகிற, சரி உண்மையாக சொல்கிறேன், மித்ரன் நடந்த எல்லாமே சொல்லும்போது எனக்கு அவங்க அம்மா சொன்னதை நிறைவேற்ற இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அந்த பயலுகிட்ட மித்ரன் தான் உதவி பண்ணான்னு சொல்லிட்டேன், நீயே பார்த்துருப்பியே மித்ரன் அவனுங்க எல்லாரும் எவ்வளோ மதிக்கிறாங்க, இதில் இவனையும் இவன் சம்சாரத்தையும் விருந்துக்கு வேற கூப்பிடணும்னு சொல்லிட்டு போகிறானுங்க, இந்த இடத்துல அவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துக்கு அவனுங்களே கூப்பிட்றானுங்க, இதை பார்த்தா கண்டிப்பாக அவங்க அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்டா, அந்த காட்டானுங்களுக்கும் பின்னாடி விஷயம் தெரிஞ்சாலும் ஒரு சின்ன உறுத்தல் கூடவா இல்லாமல் போயிடும், அதுக்கு தான் சொன்னேன், மித்ரனை வேண்டாம்னு சொன்னவங்களே அவனை தாங்கணும்னு அவனை பற்றி சொன்னேன், நல்லபடியாக நடந்தால் சரி, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கழகம் ஆரம்பித்து வச்சாச்சு என அவர் சிரிப்புடன் செல்ல அவரது மகனுக்கும் தன் தந்தையை எண்ணி சிரிப்பு வந்தாலும் அடுத்தவரின் உணர்ச்சிக்கு அவர் மதிப்பு கொடுத்தது சரி என்றே பட்டது. அடுத்து ஓரிரு தினங்களில் அனைத்தும் பேசி முடித்து பைசல் பண்ணிவிட பத்திரத்தை வாங்கி கொண்டு மகிழ்வுடன் அவர்களும் நன்றி கூறி புறப்பட்டனர்.